போற்றுவோம் நாடும் போற்றுவோம் நாதன் இயேசு நாமம் வாழி நன்றி கூறுவோம் நன்றி என்று சொல்லி நாமும் நாடும் போற்றுவோம் நாதன் இயேசு நாமம் வாழி நன்றி கூறுவோம் நன்றி ராஜா நன்றி ராஜா நன்மை செய்திரே உம்மை நாளும் நாலாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததுக்கு தான் இந்த நன்றியை நாங்கள் சொல்றோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இது எளிதாக கிடைத்ததில்லை. இவரு எபி எங்களுடைய சேனலில் நீங்கள் கேட்குற எல்லா பாடல்களுக்கும் ஏன் சில நாடகங்களுக்கும் சில பேக்ரவுண்ட் நிறையா மெசேஜுடைய பேக்ரவுண்டு கூட மியூசிக் பண்ணவர் இவர் தான். இவர் ஜோசப் அண்ணு காரை சகா என்று எல்லாரால் அழைக்கப்படுறவர். ஸ்கிரிப்டிங் 99% இவர் தான் பண்ணியிருக்கார். இன்னும் நீங்கள் கேட்காத 100க்கும் மேலே பாடல்களை செய்து நாங்கள் வைத்திருக்கிறோம். எங்களுடைய டீமில் வீடியோவுக்கு கணேஷ் தம்பி இருக்கிறாரு, அவர் இன்னைக்கு எங்களோட இணைந்து கொள்ள முடியல. அது மட்டும் இல்லை, என்னோட மனைவியும் இதுக்கு பின்னாடி மறைமுகமாக நிறைய வேலை செய்திருக்கிறாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 2014 வரைக்கும் பல சபைகளும் அங்கே இங்கேயும் போய் ஊழியம் செய்துட்டு இருந்தாலும் 2014வது ஆண்டில் சிடி வீழ்ச்சி அடைந்த டைமில் இதுக்கு மேலே நம்மளுடைய மீடியா மினிஸ்ட்ரி என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும் பொழுது எங்களுக்கு கிடைச்சது தான் இந்த யூடியூப். இந்த யூடியூப் கூட 2014 பார்த்தீங்கன்னா 100க்கும் கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தாங்க. எங்கள் மைண்டில் கூட அதெல்லாம் இல்லை, யூடியூபு இல்லை வீடியோ போடணும் இல்லை எங்களுடைய பாடல்லாம் போய் எங்கேயாவது ரீச் ஆகணும் அந்த மோட்டிவில் நாங்கள் வேலை செஞ்சதே இல்லை. ஆனால் வேற வழி இல்லை அப்படின்னு ஒரு சூழல் வரும் பொழுது அப்போ தான் நாங்கள் யோசிக்கிறோம் யூடியூப்பில் எப்படி நம்ம ரீச் பண்ணுறதுன்னு. ஒரு சின்ன பெட்ரூம், எங்கள் வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு சின்ன பெட்ரூமில் நாங்கள்லாம் சேர்ந்து உட்கார்ந்து எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைகளை கொண்டாந்து போட்டு பல கனவுகளாக பல நேரத்தில் நாங்கள் அந்த ஒரு சின்ன ரூமில் உட்காந்து கற்பனை பண்ணத நிறையா விஷயங்கள் அதிலிருந்து ஆரம்பித்தது தான் இன்னைக்கு கடவுள் வந்து இந்த வீட்டை இன்னொரு வீட்டை ஊழியத்துக்குமே சொல்லி ஒரு வாடகை எடுத்து சில பொருட்களை வாங்கி இப்படியெல்லாம் கொஞ்சம் படிப்படியாக முன்னேறி வந்தவங்க தான் நாங்கள். இப்போ கூட நாங்கள் 4000 சப்ஸ்கிரைபர்ஸ், அதுவும் குறிப்பாக லாக்டவுனில் தான் நாங்கள் உண்மையாலுமே யூடியூப்பில் நாங்கள் நம்ம ஊழியத்தில் எப்படி பிள்ளைகள் இடத்துல செல்வது, எப்படி பெற்றோர்கள் இடத்துல செல்வது, எப்படி ஓய்வு நாள் ஆசிரியர்களை நாம் பார்க்கறது, பயிற்சி கொடுக்கறது, இப்படி தடைப்பட்ட காலங்களில் நம்மளுடைய ஊழியங்கள் எப்படி போய் சேரும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அதுக்கு கிடைச்சது தான் எங்களுடைய யூடியூப். ஆனாலும் நாங்கள் எந்த வகையிலையும் ரொம்ப எந்த முயற்சியும் பண்ணலை, நல்ல கண்டென்ட்டை போட்டோம், ஆண்டவருடைய சத்தியங்களை கொண்டு போய் விதைக்கணும்ட்டு நாங்கள் எடுத்த முயற்சிகளில் தேவன் எங்களுக்கு 4000 சப்ஸ்கிரைபர்ஸை தொட உதவி செய்தார். குறிப்பாக கடந்த 2.5 வருடங்களில் 2000க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸை தேவன் எங்களுக்கு கொடுத்தார். இது எங்களுக்கு எந்த வகையிலையும் பெருமைக்குரியதல்ல, ஆனாலும் இது தேவன் கொடுத்த ஒரு வெற்றி, நீங்கள் பிரயோஜனப்பட்டீங்க அப்படிங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பல சாட்சிகள் இருக்குது, அதில் ஒன்று ரெண்டை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். ஒரு நாள் எங்களுடைய யூடியூப் சேனலில் இருக்கிற ஒரு பாடல் கமிட்மெண்ட் சாங் இருக்குது, அந்த பாடல்களை ஒரு சின்ன குழந்தை பாடிட்டு இருந்தது கேட்டுட்டு அதை கவனிக்காம இருந்த ஒரு பெற்றோர் யார் இது அப்படின்னு சொல்லி பார்த்து எங்களுக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி எங்கள்கிட்ட ரொம்ப நேரம் பேசினாங்க. பேசி அவங்க சொன்னாங்க,
அந்த பாடல்களை நாங்கள் கேட்கும் பொழுது, குறிப்பாக அது குழந்தைகளுக்குரிய கமிட்மெண்ட் சாங்காக இருந்தாலும் அதை நாங்கள் கேட்கும் பொழுது, குறிப்பாக என்னுடைய பிள்ளை அதை பாடி பாடி இப்போ எங்களுடைய வீட்டில் ஃபேமிலி சாங்காகவே மாறிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, ஊட்டியில் ஒரு சகோதரி இருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யாருன்னு தெரியாது, அவர்களுடைய பிள்ளைகள் பல வசனங்களை இந்த சேனல்களில் படித்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளை வந்து வசனத்தை படித்து சொல்லுது அப்படின்னு அந்த சந்தோஷத்தில் எங்களுக்கு காணிக்க கூட அனுப்பியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ இப்படி எங்களுக்கு முகம் அறியாத, எங்களுக்கு எந்த வகையிலையும் கனெக்ஷன் இல்லாத நிறைய பேர் அங்கங்கிருந்து சாட்சி சொன்னாங்க. ஒரு தம்பி, அவரு சின்ன வயசா இருக்கும்போது நான் சண்டே ஸ்கூல் நடத்தியிருக்கேன் கோயம்புத்தூர்ல. அந்த தம்பி வந்து ஒரு நாள் நம்மளுடைய சிடிய அவங்க குழந்தை நம்ம பார்த்துட்டு இருந்திருக்குது, அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரு இது பாக்குறாங்க அப்படின்னு எட்டி பார்க்கும் பொழுது அதுல நம்மளுடைய பாடல்களும் வசனங்களும் ஓடி இருக்கு. அப்பதான் அவர் பார்த்தாரு, ஐயோ நான் சின்னதுல இருக்கும்போது சொல்லி கொடுத்த அண்ணனாச்சே அப்படின்னு சொல்லி எத்தனையோ பல வருடங்களுக்கு அப்புறம் எங்களோட தொடர்பு கொண்டு இன்னைக்கு ஓமன்ல பல குழந்தைகளுக்கு உதாரணமா சண்டே ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறாரு, சிறுவர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறார். இப்படி எத்தனையோ சாட்சிகள் இருக்குது. எல்லாத்தையும் நாங்கள் சொல்ல முடியல, ஆனாலும் சொல்றோம் இது சாதாரணமாக கிடைத்த வெற்றி இல்லை. இது வெற்றின்னு சொல்லி கொண்டாடுறதுக்கும் எங்கள்கிட்ட பெருமை பாராட்டுறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்று, நம்மளுடைய நாங்கள் எதற்காக இதை உழைக்கிறோமோ அதை போய் சென்றடைகிறோம். நிறையா வர கால்ஸ்லேருந்து சிலர் பப்பட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறவங்க இருக்கீங்க, சிலர் பைபிள் லெசன்ஸ் ஐடியாஸ் வேணும், சண்டே ஸ்கூல் எப்படி நடத்துறது, அதற்கு ஏதாவது எங்களுக்கு கிரியேட்டிவா ஏதாவது கிடைக்குமான்னு தேடி வரவங்கலாம் நிறைய பேர் இருக்கீங்க. ஆனாலும் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஏக்கம் இருக்குது. அது என்னன்னா, குழந்தைகள் இடத்துல போய் இது எங்களுடைய சேனல் இன்னும் போய் சேரல அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு காரணமா இருக்கிறது ஒன்னு ரெண்டு காரணங்கள். எந்த பெற்றோராவது அவங்களுடைய மொபைல ஸ்பேர் பண்ணி அவங்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நேரம் டைம் ஒதுக்கி போட்டு கொடுத்தாதான் பிள்ளைகள் பார்க்க முடியும். ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட் எந்த வகையிலும் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை. நாங்களும் பெரிய ஃபேம் அண்ட் நேம் இல்லாத ஒருத்தராக இருக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தான் எந்த இதை பார்க்கணும்னு சொல்லி தேடி எடுத்து கொடுக்கணும், அதை நீங்கள் செய்யணும்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம். ஒருவேளை சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸாக இருந்தால், நீங்கள் உங்களுக்கு நிறைய பாடல்கள் இருக்குது, நாங்கள் பாடல்கள் எல்லாம் சும்மா ஏனோ தானும் செய்ததில்லை, எங்களால் முடிந்த வரைக்கும் நேரத்தையும் பணத்தையும் நாங்கள் உட்கார்ந்து பல மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு பாட்டையும் உருவாக்கி தான் போட்டிருக்கிறோம். ஆகையினால நீங்களும் தயவு கூர்ந்து சண்டே ஸ்கூலில் நீங்கள் பயன்படுத்துங்க, அதனுடைய சாட்சிகளை எங்களுக்கு அனுப்புங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்கள் எல்லாருக்குமே நிறைய வீடியோஸில் நம்பர்ஸ் இருக்குது, இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, எடுத்து பயன்படுத்துங்க. அதோடு இல்லை, என்னோட தோள் கொடுத்த பலர் இருக்காங்க, அதில் எப்போவுமே நான் அழைச்சா ஓடி வந்து என்னோட நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இந்த பாட்டுக்கும் மியூசிக் மட்டும் இல்லை, ஊழியத்துக்கும் எங்களோட உறுதுணையாக இருக்கிற ஏபி ஜோசப் அண்ணே, இன்னும் கணேஷ், இப்படி முகம் அறியாத நிறைய பேர் இருக்காங்க. எங்களுக்கு குறிப்பாக இந்த ரெண்டு வருடம் எப்படி நாம் சமாளிப்போம், எப்படி போய் சேரும், இந்த ரெண்டு வருடத்தில் நாங்கள் செய்தது அநேகம், ஆனாலும் அதற்குரிய எல்லா தேவைகளையும் தேவன் சந்தித்திருக்கிறார். இதுவரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கணும். இந்த 4000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஒரு சிலர்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் பார்க்காம இருந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வீடியோ பார்த்துருக்கலாம். ஆனால் எனக்கு தெரியும் குறைஞ்சபட்சம் ஒரு 2000 பேராவது அவ்வப்போது எங்களுடைய சேனலில் பார்க்குறவங்க இருக்கீங்க. அதனால உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசிர்வதிக்கணும். அது மட்டும் இல்லை, எங்களுடைய சேனல் மூலமாக நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் ஊழியமோ இல்லை உங்களுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகளோ ஆசிர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து உழைக்கவும் இருக்கிறோம். அதே நேரத்தில் இது அதற்காக உருவாக்கப்பட்டதாக இருக்கிறதுனால அது சென்றடையணும்னு சொல்லி ஜெபமும் பண்ணிக்கிறோம். நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஒரு சின்ன குட்டி ஜெபம் பண்ணிட்டு முடிச்சுட்டு போகிறோம். அன்பின் தேவனே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்தது வெற்றி அல்ல,
ஒரு ஒரு மைல்கல் நாங்கள் தாண்டுவதற்கு எங்களுக்கு கொடுத்த ஒரு உற்சாகமாய் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, இதுல இணைந்து இருக்கிற 4000 பேருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒருவர் ஒன்னு ரெண்டு பேரு ஆண்டவரே இதை குறித்து எப்பொழுதும் பார்க்கிறவர்கள் இருக்காங்க, எப்பாவது பார்க்கிறவர்கள் இருக்காங்க, இதை மறந்து விட்டவர்கள் கூட இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணதுனாலதான் நாங்க இந்த லெவலுக்கு வந்திருக்கிறோம். அவர்கள் யாரா இருந்தாலும் எங்கிருந்தாலும் அவர்களை தேவநீர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்றோம். அவங்க எதுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்களோ, எது அவங்களுடைய இருதயத்தில் தொட்டதோ, அது ஆண்டவரே இன்னும் கனிகள் கொடுக்க அதற்காக பிரயாசப்பட எங்களுக்கு நீ உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குழந்தைகளுக்கான சில விஷயங்கள் ஆண்டவரே எல்லாரும் தானா குழந்தைகள் இடத்துல போய் சேருவதில்லை. பெற்றோர்கள் ஆண்டவரை அறிமுகம் செய்தால்தான் முடியும். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் அறிமுகம் செய்தால்தான் முடியும். பாஸ்டர்ஸுடைய வாயிலிருந்து வந்து ஆண்டவரே இதை பாருங்கள் என்று சொன்னால்தான் முடியும். ஆண்டவரை இம்மட்டும் செய்த பாஸ்டர்ஸ்க்காக, பெற்றோர்களுக்காக, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே சில மைல்கல்களை காண எங்களுக்கு உம்முடைய சித்தம் இருக்குமானால் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதில் இணைந்த ஜோசப்பனுக்காக, எபிக்காக, கணேஷ்காக, இன்னும் ஆண்டவரே எங்களுக்கு பின்பாக இருந்து உழைத்த, ஆண்டவரே இதில் நடித்த, இன்னும் இதில் ஆண்டவரே இதில் சின்ன சின்ன லைட்டு போட்ட, சின்ன சின்ன கிளீனிங் வேலை பண்ண, இப்படி ஒவ்வொரு சின்ன விஷயங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தேவன் தாமே அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you. நன்றி. இவர் எபி, எபி வந்து ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுறாரு. கூடவே அவருக்கு காலேஜ் தான் பார்ட் டைம் வேலை, ஊழியம் ரொம்ப அப்படி தான் அவர் நினச்சிது. ஊழியத்தில் பல மணி நேரம் உழைச்சிருக்காங்க. ஜோசப் அண்ணன் அவரும் வேலை செய்கிறாரு. வேலை செய்துக்கிட்டே கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் அவர் இங்கே வந்து உட்கார்ந்து பல மணி நேரம் ஒரு பாட்டை டக்குன்னு உருவாகிறதில்ல. ஸோ அவங்கெல்லாம் அவங்களுடைய நேரத்தையும் அவங்களுடைய ஃபேமிலி டைம் கூட ஸ்பேர் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். கணேஷ்க்கு நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய மனைவிக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் ஒரே ஒரு வசனம் சொல்லிக்கிறேன். First seek the kingdom of God and முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு இவர்களால் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆக்சுவலாக நான் வந்து இங்கே வரப்போ வந்து பிஜி தான் படித்து முடிச்சிருந்தேன் அண்ணன் கூட சேர்றப்ப. பட்டு கடவுளை தேடினா கடவுள் நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் இந்த காலங்களில் தான், 2014 2021 ஆயிடுச்சு, தேவன் எனக்கு பெரு பாராட்டின கிருபைகள் அநேகம். அண்ணன் சொன்ன மாதிரி கல்வி ஞானினாவை எனக்கு கொடுத்தார் கடவுள். காட் ஹஸ் கிவன் யூனோ இயர்ஸ் ஓப்பன்ட் ஆல் த டோர். எல்லா கதவுகளையும் கத்தர் எனக்காக திறந்தார். எவ்வளோ துன்பமான நேரங்களில், எவ்வளோ கஷ்டமான நேரங்களில் நாங்கள் இங்கே செலவழிச்சிருக்கிறோம். என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்டது ரொம்ப அநேகம். ஏதோ ஒரு மியூசிக் பண்ணுறோம் போகிறோம் அப்படின்ல, ஃபேமுக்காக ஒரு நாள் கூட நாங்கள் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தது கிடையாது. பாட்டு போட்டோம், இந்த பாட்டில் ஃபேமஸ் ஆனோம் அப்படின்ல. இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பாருங்கள், 150 வீடியோவுக்கு மேலே இருக்குது, 150 வீடியோவுக்கு மேலே இருக்குது. எல்லாம் ஓன் கண்டென்ட், யூனிக் கண்டென்ட், எங்களால் ஜென்ரேட் பண்ண கண்டென்ட். இதுக்கு பின்னாடி நிறைய எஃபோர்ட்ஸ் இருக்குது. ஆனா வியூஸ் வரல அப்படின்னு நாங்க கவலைப்பட்டது கிடையாது. 400-500 வியூஸ் வந்தா கூட நாங்க யோசிக்கிறது என்ன அப்படின்னா, நாங்க வியூஸுக்காகவோ சப்ஸ்கிரைபருக்காகவோ என்னைக்குமே ஒர்க் பண்ணது கிடையாது. அண்ணன் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 120-130 பாட்டு இருக்கு. ஆக்சுவலா மியூசிக் பண்ண பாட்டே இருக்கு, ரிஃபைண்டான பாட்டே அவ்வளவு பண்ணி வச்சிருக்கோம், அவ்வளவு ஒர்க் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா அது எதுவுமே வந்து எல்லா பாட்டையுமே நாங்கள் இன்னும் வீடியோ பண்ணி அப்லோட் பண்ணல. நாங்கள் ஒரு வேலை அதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா எங்களுக்கு அந்த வேலைகளே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனாலும் புதுசாக இந்த காலத்துக்கு என்ன தேவையோ அது அப்பப்போ நாங்கள் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ப்ரேயர் பண்ணிங்க,
முடிஞ்சா உங்களோட சண்டே ஸ்கூல், ஒருவேளை டீச்சிங்கில் சண்டே ஸ்கூல் விருப்பம், நான் சண்டே ஸ்கூல் நான் எடுத்து பழகணும், நான் ஊழிய சபை ஊழியத்தில் ஷைன் ஆகணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ணே தேங்க்யூ, நன்றி. அதே மாதிரி பிரதர் வந்து எந்த ஒரு கான்செப்டு ஒரு கண்டென்ட்டு கொடுத்து அண்ணே இந்த மாதிரி எனக்கு பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குட்டி ஜபத்தை போட்டு பேனா எடுத்துகிட்டு உட்காந்தா தேவன் உடனே அதுக்கேற்ற வார்த்தைகளையும் ராகத்தையும் கொடுத்து அதை உற்சாகப்படுத்தினதுக்காக தேவனுக்கு இந்த இடத்துல ரொம்ப இதயத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாம் அவரிடத்திலிருந்து வந்தது, இப்போ எங்களுடைய பெருமை பாராட்டு எதுவுமே இல்லை, எல்லாம் அவர் கொடுத்தது தான், அவருடைய அவருடைய தயவும் கிருபையும் தான். இதை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. தேங்க்யூ. நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸில், அதாவது இந்த வீடியோவில் எங்களுடைய கண்டென்ட்டில் இருக்கிற வீடியோஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அதாவது எதோ ஷேர் பண்ணுறோம், ஃபன்னியாக இருக்கிறது, என்னென்னமோ ஷேர் பண்ணுறாங்க, இதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். உங்களுக்கு சாட்சிகள் இருந்தாலும் எங்களுக்கு அனுப்புங்க, அது எங்களை அனல் முட்டி வளர்க்கும் எங்களுடைய உழைப்புக்கு. அதை தவிர்த்த ஒரு பெரிய ரிகார்ட் எதுவுமே கிடையாது. நாங்கள் செய்கிறது வந்து ஒருத்தருக்கு பிரயோஜனமாக இருக்குதுன்னு கேட்கும் பொழுது அது உண்மையாகவுமே அது எங்களுக்கு உங்களுடைய இருதயத்தை தொடக்கூடியதாக இருக்கும். அதனால் அதை நீங்கள் செய்யணும்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். தேவன் இம்மட்டும் எங்களை உயர்த்தினது, இன்மட்டும் கொண்டு வந்து நிறுத்தினது, அது வந்து சொல்லி முடியாத சாட்சிகள் இருக்கு. ஆனாலும் நேரமும் அப்புறம் உங்களுடைய நேரத்தை நாங்கள் கருதி எங்களால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நாங்கள் இதை முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ.